வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் எண்ணெய் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நிறைய சுக்கா போட்டிருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டா இருக்கும். இது எப்படி ஈஸியா சிம்பிளா பண்ணலாம்னு பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 150 ml அளவுக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது உங்களுக்கு பிடிக்குமோ நீங்க ஊத்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 10 மிளகு மட்டும் முழுசா போட்டுக்கலாம். 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நல்லா அது மாதிரி பொடி பொடியா பிச்சு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 பீஸ் பட்டை மட்டும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். 5 கிராம்பையும் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த கரம் மசாலா பொடியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். சின்ன தக்காளியை ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் தான் இது. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்து வந்திருக்கோம். இதுக்கு வந்து சின்ன சின்ன பீஸ் தான் போடணும். ரொம்ப பெருசெல்லாம் போடக்கூடாது. அப்போ தான் சுக்கா வந்து நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த வதக்கும் போதே இதுலேருந்து தண்ணி பருவம் எவ்வளோ விட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, 1 கால் லிட்டர் தண்ணி அளவுக்கு ஏற்கனவே இந்த மட்டன் வதக்கும் போதே தண்ணி விட்டுருச்சு. நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாதான் நமக்கு வந்து அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் நல்லா அந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம என்ன பண்ணுவோம், 1 கால் மணி நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் 1 கால் மணி நல்லா கிளறி விட்டுட்டு 1 கால் மணி நேரம் என்ன பண்ணணும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும். மட்டனோட எசன்ஸ் ஃபுல்லாக எல்லாம் நல்லா ஊறி நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 1 கால் மணி நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா 1 பிரட்டியாச்சு. இப்போ மறுபடியும் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 1 கால் மணி நேரம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். அப்போ அந்த தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வடிஞ்சிடும். சுண்டுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு மட்டன் வந்து நல்லா ஜம்முன்னு நல்லா வெந்துருச்சு. இப்படியே வச்சு சாப்பிட்றது தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். வேணும்னா நீங்கள் 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். மட்டன் எண்ணெய் சுக்கா அருமையாக செஞ்சாச்சு. இதே மாதிரி ஒரு எண்ணெய் சுக்காவை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.